ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமான ஆளா இருப்பாங்க போலயே அப்படின்ற மாதிரி. ஆனா அப்படி கிடையவே கிடையாது. அவங்க வந்து பழகி பார்த்தாதான் தெரியும் அவ்வளவு ஸ்வீட்டான ஒரு பர்சன். இந்த படத்துல ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாங்க, அது அவங்களோட ரியல் லைஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த நேச்சரா மட்டும் சொல்றேன் நானு. விஜய் வர்மா மனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க அவரு. அவர் வந்து இப்பதான் பிக் பாஸ் முடிச்சுட்டு வந்தோடனே நான் வந்து கேட்டேன், இல்ல மச்சான் நீ வந்து கொஞ்சம் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதாவது ஏற்கனவே சொன்ன தூண்ணு சுடு சைஸை பார்த்து சொன்னா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டாக பண்ண ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, சில படங்கள்லாம் நம்ம எடுப்போம், அதாவது ஃபர்ஸ்ட் லுக் வந்துட்டு போன விஜயதசமிக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா படம் வந்து அடுத்த தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நிறைய போயிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது மாலதி வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசினது ப்ராமிஸ் பண்ணது எல்லாமே அவங்க வந்து பெர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் மாலதிக்கு சொல்லிடலாம். அண்ட் இதுல வந்துட்டு ரேகா மேம், ரேகா மேம் வந்து எப்பவுமே வந்து ஒரு பயங்கர ஜோவியலான ஒரு பர்சன். ஆனா அவங்களை வந்து பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப சீரியஸாவே பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயோ இவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமான ஆளா இருப்பாங்க போலயே அப்படின்ற மாதிரி. ஆனா அப்படி கிடையவே கிடையாது. அவங்க வந்து பழகி பார்த்தாதான் தெரியும் அவ்வளவு ஸ்வீட்டான ஒரு பர்சன். இந்த படத்துல ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாங்க, அது அவங்களோட ரியல் லைஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த நேச்சரா மட்டும் சொல்றேன் நானு. நேச்சரா அவங்க அவ்வளவு ஃப்ரெண்ட்லி. அது மட்டும் இல்லாம ஷூட்டிங்ல வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா, சாப்பாடு எல்லாம் ஆர்டர் பண்ணிடுவோம், அவங்களே வந்து அவங்க கையால எடுத்து இந்த கூட்டாஞ்சோறு மாதிரி ஃபுல்லா கையாலே பரிமாறி சூப்பரா அந்த அளவுக்கு ஒரு தாழ்மை உணர்வு வந்து கொடுத்தாங்க. அண்ட் எழில் ப்ரோ, அவர் வந்து எனக்கு 2017ல இருந்தே தெரியும். அவர் ஏற்கனவே இந்த செஞ்சிட்டாலே என் காதல்ன்ற படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இப்போ வந்துட்டு நம்ம சொல்லுவோம்ல, இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு ரொம்ப ஹை ஆகி ஓகே இந்த படத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து அவர் அப்பயே கிரியேட் பண்ணிருப்பாரு. ஸோ அவரு இந்த படத்துல அவர் கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம். அண்ட் ரிஹானா மேம், ரிஹானா மேம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு மியூசிஷியன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்களோட ஓகே அவங்க வந்து நமக்கு மியூசிக் போட்டிருக்காங்க, அதுல நம்ம வந்துட்டு நடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய பாக்கியமா நான் வந்து நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் பென்னி, அந்த மூன் ராக்ஸ் டீம், அவங்க மூணு பேருமே வந்து அவங்க எப்படின்னா ஏற்கனவே என்னோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து நான் சொன்னேன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த ஷூட் த குருவின்ற ப்ராஜெக்ட்ல. அப்புறம் நான் மாறிட்ட சொன்னேன் அவங்க நல்லா பண்ணுவாங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு இது பண்ணுவோம் அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி அவங்க அவங்க ப்ராமிஸ் பண்ணதை சூப்பராகவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கே ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த ஆர்ட் டைரக்டர் பிரதர், அவர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த யாத்திசை படம் பார்த்துட்டு இதை இந்த பட்ஜெட்ல எப்படி பண்ணீங்கன்ற ஒரு பிரமிப்பு எப்போதுமே நான் அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்டே இருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி அவரும் எப்போதுமே என்ன சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி பதில் சொல்லிட்டே இருப்பார். இந்த ப்ராஜெக்ட் இது இந்த இவ்வளோதான் பிரதர் பட்ஜெட், இப்படிதான் பண்ணிட்டோம் அப்படின்னு. அந்த வகையில் அவரோட ஒர்க்கில் பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜேசன் ப்ரோ, இவர் தான் ஒரு மெயினான இப்படி ஒரு விஷயம் அவனுக்கு கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் அவரோட ஒளிப்பதிவு அவ்வளோ நல்லா இருந்ததுனால தான் பார்க்கறதுக்கு ரொம்ப பிளசண்டா இருக்கு. இந்த சப்ஜெக்ட்டுக்கு அது ரொம்பவே ரொம்ப ஆப்டா இருக்கு பிரதர். அண்ட் எடிட்டர் கமல், அவன் இங்கதான் இருப்பான், வரமாட்டான் மேல. ஸோ அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய டெக்னீஷியன். அவர் கண்டிப்பா அவரோட ஒர்க் சொன்ன நீங்க பாத்திருப்பீங்க படத்துல பார்க்கும்போது. அது ரொம்ப ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று இருக்கும், அது ரொம்ப அவன் சொல்றோம் நாங்க இப்படி போலாமா இல்ல இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது ரொம்ப கான்பிடண்டா இருந்த ஒரு பர்சன். அவன் பெரிய டெக்னீஷியன் வருவார் அவரு. அண்ட் அந்த வகையில இல்ல கூட நடிச்ச அனிதாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்னேகா, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகள். குறிப்பா வந்து போக்கிய சின்ன படம் அப்படின்லாம் இல்லாம இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு விதமா பிரஸ் அண்ட் மீடியா எல்லாமே வந்திருக்கீங்க. ஏன்னா நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அது வந்து மக்களுக்கு வந்து அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். அது வந்து எல்லா மீடியாலும் எல்லா ஃபங்க்ஷன்லயும் சொல்றது அது மட்டும்தான் உண்மை. ஏன்னா இப்போ வந்துட்டு ஓகே இப்படி ஒரு படம் வருதுன்னு சொல்லி நீங்க தான் வந்து அவங்கள்ட்ட வந்து சேர்க்க போறீங்க, நீங்க தான் ஒரு ப்ராப்பரான ஒரு இதை வந்து சொல்லி சேர்ப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். அண்ட் ஸ்பெஷலா விஜய் வர்மா மன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க அவரு. அவர் வந்து இப்பதான் பிக் பாஸ் முடிச்சுட்டு வந்தோடனே நான் வந்து கேட்டேன், இல்ல மச்சான் நீ வந்து கொஞ்சம் நம்ம படத்துக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும், வந்து கொஞ்சம் சில வார்த்தைகள் படத்தை பத்தி பேசிட்டு போன்னு சொன்னோடனே எந்த ஒரு மறுப்புமே இல்லாம ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த விஜய் வர்மாக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஏன்னா இப்போ நான் வந்து என்னதான் மீடியால இத்தனை வருஷம் இருந்தாலுமே போயிட்டு அந்த ஃபேவர்னு கேட்கறதுக்கு ஒரு பயங்கர ஒரு கூச்சமா இருக்கும். ஆனா இவன் நான் ஃபேவர் எல்லாம் கேட்கல, இவன் வரணும் அப்படின்றது வந்து நண்பனாத ஒரு கடமை, அது கரெக்டாவே வந்திருக்காரு. சோ தேங்க்யூ சோ மச். ஓகே.